Hi friends, welcome to Jaima Kitchen. Today we are going to make two different kinds of podi. What are the podi? One is sambar podi, one is rasam podi. We will use the sambar podi. We will use the rasam podi. We will use the measurement. I will tell you how to make the video. Sambar podi, aripadarku, thevayana porutkal. Thaniya, 5 tablespoon. வரமிளகாய் 8 கொப்பரை அல்லது தேங்காய் 2 துண்டு கடலை பருப்பு 2 டேபிள்ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் வெந்தயம் 1/2 ஸ்பூன் ரசப்பொடி அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் தனியா 50 கிராம் மிளகு 50 கிராம் சீரகம் 75 கிராம் தோரம்பருப்பு 50 கிராம் வரமிளகாய் 5 வெந்தயம் 1 ஸ்பூன் பெருங்காயம் 4 துண்டு இப்ப முதல்ல சாம்பார் பொடி ரெடி பண்ணிப்போம் எடுத்து வச்ச மிளகு சீரகம் கடலை பருப்பு தனியா வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டு வறுத்துக்கோங்க ரொம்ப கருகிட கூடாது ஓரளவுக்கு சேவக்கா இருக்கணுங்க நம்ம இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணுமோ சாம்பார் வைக்கும்போதெல்லாம் நம்ம தேவைன்ற அளவு போட்டுக்கலாங்க நல்லா வறுக்கும் போது நல்லா வாசனை வந்து பாருங்க சரிங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வறுபட்டுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்ச கொப்பரையை துண்டு போட்டு நம்ம அதையும் போட்டு வறுத்துப்போங்க இப்போ கொப்பரை இல்லை தேங்காய் தான் யூஸ் பண்ணுறோம் அப்போ இல்லைன்றவங்க தேங்காய் வந்து துருவி எடுத்து ஒரு 5-6 ஸ்பூன் வர மாதிரி 5-6 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்து அரைக்கணுங்க அப்போ தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு ஒரு 10 நாளைக்கு மேலே நல்லா இருக்கும் பருப்பட்டாதாங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஓ கொஞ்சம் கடைசியாக நம்ம வெந்தயம் போட்டுப்போம் ஏன்னா அது வந்து ஃபஸ்ட்டே போட்டுட்டோன்னா அது கருகிடுச்சுன்னா கொஞ்சம் கசப்பு கொடுத்துரும் நல்லா கடைசியாக போட்டு கொஞ்சம் வறுபட்டால் போதும் வெந்தயம் சரிங்க ஓரளவுக்கு வறுபட்டுச்சு இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் சரிங்க நல்லா வறுபட்டுச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சாம்பார் பொடிக்கு வறுத்து ஆற வச்சோம் பார்த்தீங்களா அது ஆறிடுச்சு இதை அரைச்சி சாம்பார் பொடி ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்து ரசம் பொடி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் இப்போது அதே பாத்திரத்தில் ரசப்பொடிக்கு நம்ம வறுத்துக்கலாங்க இப்போது தனியா வந்து போடுறேன் அடுத்து சீரகம் துவரம் பருப்பு போட்டு கலருவோங்க கூடவே எடுத்து வச்ச மிளகையும் போட்டுப்போம் இந்த மிளகாவையும் போட்டுப்போங்க கொஞ்சம் சூடு ஏறலாம் போதுங்க ரொம்ப செவக்கணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு நார்மல் சூடானால் போதும்
அடுப்பில் வெந்தயம் போட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் கலர் விட்டால் போதுங்க. இது கலர் மாறணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் ஹீட் ஆனால் போதும். இது பாருங்க ரசப்பொடிக்கும் வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க. ஓரளவுக்கு பாருங்கள் ஒரு நார்மல் ஹீட் ஆகிடுச்சு போதும். நம்ம பாத்திரத்தை எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் நம்ம மிஷினில் அரைக்கிறவங்க மிஷினில் அரைச்சிக்கலாம். மிஷின் இல்லாதவங்க மிக்சிலே போட்டு அரைச்சிக்கலாங்க. கொஞ்சமானதால் நான் மிக்சிலே தான் அரைக்க போகிறேன். நீங்கள் நிறைய மெஷர்மெண்ட் போட்டு மிஷினில் கூட கொடுத்து அரைச்சிக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் எடுத்துக்கலாங்க. அடுப்பை அணைச்சிடலாம். இப்போ ரசப்பொடிக்கு எல்லா பருப்புலாம் வறுத்தோம் இல்லைங்க. பெருங்காயமும் வறுப்பட்டு எடுத்துக்கணும். தூளாக இருந்தால் நம்ம ரசம் வைக்கும்போது போட்டுக்கலாம். நான் கட்டி பெருங்காயன்றதுனால உங்களுக்கு மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு அதை வறுத்து எடுத்துக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு மிக்சியில் அரைக்க முடியும். அவ்வளோதான். பாருங்க வறுப்பட்டுடுச்சு. இப்போ இதையும் அந்த பொருளை போட்டு ஆற வச்சு மொத்தத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரசம் பொடியும் அரைச்சாச்சு. வறுத்து ஆற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா. இப்போ வந்து இதை நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ வேணுமோ ரசம் வைக்கும்போது இது ஒரு ஸ்பூனாக நமக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஒன்று ரெண்டு ஸ்பூன் எவ்வளவோ அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்களா? இதே மெத்தடில் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.